வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் அந்த இன அழிப்பு நாளை மையப்படுத்தி தமிழர்கள் ஒருங்கிணைவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழர் பகுதியில் இராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கே இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் நினைவேந்தல் நடத்துவதற்கு எல்லா இனத்திற்கும் அனுமதி உண்டு, ஆனால் ஒரு இனத்தை வெறுப்பேற்றுகின்ற நோக்கில் நினைவேந்தல் செய்வது என்பது ஏற்புடைய செயலல்ல என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இங்கு சில விடயங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு களம் இருக்கின்றது. எந்த இனத்தை வெறுப்பேற்றுவதற்காக தமிழர்கள் நினைவேந்தலை கையில் எடுக்கிறார்கள்? இலங்கையின் ஜனாதிபதி எதனை மையப்படுத்தி இந்த கருத்தை பதிவிட்டார்? இதுதான் இன்றைய கேள்வி. இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் மீது ஒரு துரும்பு கூட படாத ஒரு நிலையை சிங்கள ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல் மோதல்கள், சமுதாய மோதல்கள் இவைகளை தாண்டி தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக சென்று சிங்களர்களை அழித்தார்கள் என்றோ, விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிங்களர்கள் வாழ்ந்த பகுதிக்குள் சென்று சிங்கள மக்களை கொடூரப்படுத்தி அவர்களை அழித்தார்கள் என்றோ எந்த பதிவும் இல்லை. ஆனால் தங்களுக்கான உரிமை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழர்கள் போராடினார்கள். அது அவர்கள் வாழ்கின்ற மண் என்பதை விட அது அவர்களுடைய மண். பூர்வீகமாக வரலாற்று பதிவுகளில் அது தமிழர்களுடைய மண் என்பது தெளிவாகவே எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே தங்களுடைய மண் தங்களுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட அவர்கள் கோரிக்கைகளை வைத்தார்கள். அப்படி கோரிக்கைகளை வைத்த பொழுது அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு இலங்கை ஆட்சியாளர்களும் சிங்களர்களும் மறுத்துவிட்டார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அகிம்சை வழியில் தமிழர்கள் போராடி பார்த்தார்கள், அறவழியில் போராடி பார்த்தார்கள், கடைசியில் தான் ஆயுத வழிக்கு சென்றார்கள். ஆயுத வழிக்கு சென்ற பின்னால்தான் தமிழர்களை குறித்த ஒரு பயம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. அதுவரை தந்தை செல்வா அவர்களுடைய போராட்டங்களை மிக இலகுவாகவே நினைத்து கொண்டு இருந்தார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள். இப்பொழுது தமிழர்களுடைய ஒவ்வொரு கட்டங்களும் இலங்கை ஆட்சியாளர்களை வேப்பட செய்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. மே 2009 சுமார் 20 துணைக்கு அழைத்து கொண்டு அப்பாவி தமிழர்களை அழித்த அந்த கொடூரத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் இப்பொழுது மறந்துவிட்டார்கள். அந்த சூழலில் கதறிக்கொண்டிருந்த தமிழ் இனத்திற்காக குரல் கொடுக்க ஒரு சிங்கள தலைவர்களும் அன்று களத்தில் இல்லை. அனைவருமே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தமிழர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் கூட தெரியாதவர்களாக அன்றைய சூழலில் தலைவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் நிஜம். அவர்களை பொறுத்த மட்டில் இது ஒற்றை நாடு, இது சிங்களர்களுடைய நாடு என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வெறிதான் அவர்களிடம் இருந்தது. 1.5 தமிழர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்று அறிக்கை குறிப்பிட்டது. ஐநா மன்றத்தில் இருந்து வந்தவர்கள் 70,000 மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்க கூடும் என்ற செய்தியை சொன்னார்கள். சுமார் 45,000 மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் இலங்கை ஆட்சியாளர்கள் எந்தவித வெறுப்பையும் அவர்கள் பார்க்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன வானார்கள் என்பதை கோரி சுமார் 14 போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள். எங்களுடைய உறவுகள் எங்கே இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையாவது சொல்லுங்கள் என்று அவர்கள் கதறிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் சிங்கள ஆட்சியாளர்கள் அதற்கு செவிமடம் எடுக்கவில்லை. ஐநா, நீங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்காக அலுவலகம் திறங்கள் என்று அறிவித்தது. அலுவலகம் திறக்கப்பட்டது, ஆனால் அது செயல்படுத்தப்பட்டதா என்பது கேள்விக்குறி. ஒட்டுமொத்தமாக தங்களுடைய உறவுகளை காணாது போராட்டத்தில் ஈடுபட்ட பல தாய்மார்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். அந்த மரணத்தை தழுவுகின்ற அந்த பாவத்தை கூட சிங்களர்கள் பெரிதாக நினைக்கவில்லை. அழியட்டும் என்கின்ற மனநிலையிலே பயணித்துக் கொண்டு இருந்தார்கள்.
இப்பொழுது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மையப்படுத்தி தமிழர்கள் ஒருங்கிணைகிறார்கள். இது தமிழர்கள் சந்தோஷத்திற்காக ஒருங்கிணையக்கூடிய நிகழ்வு அல்ல. தங்களுடைய உறவுகள் தங்கள் மண்ணை நேசித்து இந்த மண்ணில் இரத்த சாட்சிகளாக மறித்த அந்த களத்தை நினைவு கூறுவதற்கு அவர்கள் ஒன்றிணைகிறார்கள். இது அவர்களுடைய உறவுகளை குறித்து நினைக்கக்கூடிய ஒரு விடயம். இங்கு யாரையும் அவர்கள் வெறுப்பேற்றுவதற்காக அவர்கள் ஒன்றிணையவில்லை. எந்த இனத்தையும் வெறுப்பேற்றி தமிழன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதாக வரலாற்றில் எந்த பக்கத்திலும் பதிவில்லை. வந்தாரை வாழ வைத்து அவர்களுக்கான களங்களை உருவாக்கி கொடுத்து தன்னை அழித்து கொண்டவன் தமிழன் என்பது வரலாற்று பதிவு. இந்த சூழலில்தான் ஜனாதிபதி கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். எந்த இனத்தை சார்ந்தவர்களும் நினைவேந்தல் நடத்துவதற்கு தடையில்லை. ஆனால் மற்ற இனத்தை வெறுப்பேற்றுவதற்கான ஒரு சூழலை நீங்கள் கையில் எடுக்காதீர்கள் என்று அவர் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். இங்கு மாற்றி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு களமும் இருக்கிறது. சரத் வீரசேகரா என்கின்ற ஒரு சிங்கள தலைவர் தொடர்ச்சியாக தமிழர்களை இழித்து பேசியும் தமிழர்களை குறைத்து பேசியும் இது தமிழர்களுடைய பூமி இல்லை என்பதை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதிலும் தமிழர்கள் வேறெங்காவது செல்லட்டும் என்கின்றதும் மே 13 சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதிலும் பல விடயங்களில் தமிழர்களை வெறுப்பேற்றி தன்னை ஒரு தலைவனாக காட்டிக்கொண்டு இருக்கிறார். அவரை கண்டிப்பதற்கோ அவருக்கு கடிவாளம் இடுவதற்கோ ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் தயங்குவது ஏன் என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. சிங்களர்கள் வெறுப்பேற்றினால் அது ஒரு மகிழ்வின் துள்ளாட்டம் என்று ரணில் விக்ரமசிங்கே நினைக்கிறாரா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றது. இன்று இனப்படுகொலை நடந்து 14 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த 14 ஆண்டுகளும் தமிழர்கள் தங்களுக்கான நீதியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீதிக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. எத்தனையோ லட்சம் மக்களை இழந்திருக்கிறார்களே, அவர்கள் படுகின்ற வேதனை எப்படி இருக்கும் என்பதையாவது சிங்கள தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டில் தமிழர்கள் ஒன்று கூடிவிட்டால் அது அவர்களுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாகவே மாறிவிடுகிறது. எனவேதான் பிதற்றலை ஆரம்பித்து விடுகிறார்கள், அல்லது வேறொரு கோணத்தில் மிரட்டலை ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏறக்குறைய இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே எடுத்து வைத்திருப்பது பிதட்டலா மிரட்டலா என்கின்ற கேள்விதான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழினம் இலங்கை மண்ணில் இரத்த சாட்சிகளாக மறித்த பொழுது வெறுப்பேறாதவர்கள் இன்று வெறுப்பேறுவது வியப்பாகத்தான் இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.